மெல்லிசா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா ஒரு 2.5 கப் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை மாவு 6 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்க தேவையில்லை, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இதுக்காக இப்படி வைக்கிறோன்னா கொஞ்சம் நேரம் வச்சாதான் வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேருந்து நிறைய தண்ணி வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடியிலலாம் தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் உப்பு தான் சேர்த்து வச்சுருந்தோம். நிறைய தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ இதுக்கு கூட கடலை மாவு ஆட் பண்ணலாம். யூஸ் பண்ணுற வெங்காயத்தோட அளவை பொறுத்து கடலை மாவு வந்து வேரி ஆகும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து கடலை மாவோட அளவு வந்து வெங்காயத்தோட அளவை விட கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு வடையில் இருக்காது. இப்போ இதுக்கு கூட பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை, ஆனால் வந்து அந்த வெங்காயத்துலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியே நமக்கு வந்து இந்த மாவை போட்டு பிசையும் போது கரெக்டாக இருக்கும், அதனால அடிஷ்னலாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம வெங்காய வடைக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இது வந்து உடனே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வடையை பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். வடை பொறிக்கும் போது எப்போவுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஹையாக இருந்துச்சுன்னா வெளியே நல்லா வேகும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வடை ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறுமொறுப்பான வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டீக்கு கூட ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.